ஹாய் ஹலோ ஆல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் காக்டெயிலோட பேசிக்கான விஷயத்தை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு கேஜை பற்றி பார்ப்போம். காக்டெயிலுக்கு கரெக்டான கேஜ் சைஸ் பார்த்தீங்கன்னா 3:2:1. இந்த சைஸ் இருந்தால் கரெக்டாக இருக்கும். நான் இந்த சைஸ் தான் யூஸ் பண்ணுறேன். அது எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குது. உங்களுக்கு வேணும் நீங்களும் அதே யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா 2:30, 1:30, 1:30 கூட யூஸ் பண்ணுங்கள், நல்லா தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரீடிங் பாக்ஸ் இல்லைனா பாட், அதில் பார்த்து உங்களுக்கு எதுக்கு செட் ஆகுதோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு ப்ரீடிங் பாக்ஸும் நான் வச்சுருக்கேன், பாட்டும் வச்சுருக்கேன். ரெண்டுத்துலேயுமே நல்ல ரிசல்ட் தான் கொடுக்குது. தேர்டு பார்க்க போனால் ஃபுட்டு. ஃபுட்டு வந்து எல்லாமே கலந்தது மிக்ஸ்டு ஃபுட்டு தான் காக்டெயில் கொடுக்கணும். அப்போ தான் அது நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். அப்புறம் சாஃப்ட் ஃபுட்ஸ் கொடுக்கணும், ஃப்ரூட்ஸ் கொடுக்கணும், வெஜிடபிள்ஸ் கொடுக்கணும். டெய்லி ஒரு ஒரு இது கொடுத்தா தான் அது நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஒரு ஒரு நாளைக்கு ஃப்ரூட்ஸு, ஒரு நாளைக்கு வெஜிடேபிள், ஒரு நாளைக்கு ஸ்ப்ரவுட்ஸு, அந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். வாட்டரை மட்டும் டெய்லி மாற்றிடுங்க. அதை மாற்றாமல் மட்டும் இருக்காதிங்க, அதனால தான் டிசீஸ் நிறையா வரும். அதனால் டெய்லி ரெகுலராக தண்ணியை மட்டும் மாற்றிடுங்க. அப்புறம் கேஜஸுக்கு நல்லா க்ளீனாக வச்சுக்கோங்க. அதில் ஏற்கனவே சாப்பிட்டது அந்த இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுக்கோங்க. இல்லைனா அதுங்க அதை சாப்பிட்டு அதுலேருந்து ஏதாவது ஒரு டிசீஸ் வந்துட்டுருக்கும். வாரத்தில் 2 நாள் எக் ஃபுட் கொடுங்க. அதனால் பேர்டுக்கு நல்லா ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு பேர்டும் நல்லாயிருக்கும். அந்த எக் ஷெல்லோடு நல்லா ஸ்மாஷ் பண்ணி போட்டிங்கன்னா அதோட சாப்பிட்றதுனால அதுக்கு கால்சியமும் கிடைக்கும், பேர்ட்ஸும் நல்லாயிருக்கும். இதுதான் பேசிக்கான விஷயம். இதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டாலே நம்ம கரெக்டாக ப்ரீடிங் பண்ணி நம்ம சிக்ஸை நல்லா எடுக்கலாம். இதுதான் பேசிக்கான டிப்பு.